இலக்கணம் வகுத்த இசைஞான வள்ளலே வருக, மலைராயில் புதல்வரை வருக, மாதவி செல்வரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நலமாக மாற்றும் வாக்கு தாதிர்த்தி மேந்தவரே வருக வருக. உமது வருகை நல்வரவாகட்டும். கானகம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழி அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி வணக்கம். ஆனா அந்த வணக்கத்துடைய சிறப்பு என்ன என்று நான் அறிவதற்கு முன்பாக இந்த இடத்துல மகளே நீ வாழ்க, மனம் போல வாழ்க, குலம் வாழ வாழ்த்துகிறே, அதை கூட வாழ வாழ்த்துகிறே. இனிப்பு துவப்பு,
உப்பு கசப்பு அதே மாதிரி கூட்டங்களோட சேர்த்து இல்ல கா காற்று அதிலே உப்பு உப்பு ஆக மொத்தத்துல இந்த பாத்தி அப்படின்னா இந்த அறுசுவையிலும் முடியக்கூடியது எது அப்படின்னா உப்பு என்கின்ற சுவை. இந்த ஆறு சுவையிலுமே உப்பு இருப்பதனால் இந்த சுவை ஆக மொத்தத்துல உயர்ந்த சுவை எது அப்படின்னா உப்பு. சகலத்திற்கும் சகலத்துக்குமே அதாவது ஐவர் 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 ஏன் சொல்றீங்க? ஏன் அப்படி ஐவர்ல ஏன் சொல்லணும்? அதுக்கு என்ன காரணம்? ஐவர் யாராரு? ஆக மொத்தத்துல உலகத்துல ஆவது மஞ்சக்குள்ளே, அடிபது மஞ்சக்குள்ளே, ஒவ்வொரு மஞ்சக்குள்ளே, புகுவது மஞ்சக்குள்ளே, ஆக மொத்தத்துல இந்த உலகமே அடங்குவது எது அப்படின்னா அஞ்சு என்கின்ற பஞ்சபூதம். பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி. ஆக மொத்தத்துல இது இல்ல அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எதுவுமே செய்ய முடியாது, இயங்காதுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல இந்த உடம்பு என்பது அதாவது அஞ்சு விதமான பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களை அடக்கியது. அஞ்சரைக்கு வண்டி அப்படின்னா அஞ்சரைக்கு வண்டி குமரி பெண்ணின் உள்ளத்திலே நான் குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? அந்த வாடகை அப்படின்னா அஞ்சு விதமான 10 கிலோ கிராம், 10 கிலோ மன புத்திகளே, நெத்திகளே சதாசிவந்தான் குடிக்கொண்டு இருக்காடே. இங்கே ஒரு வீடு, அடுத்த சொன்ன ஜலத்துல யாரை படுத்து வந்து கலத்திலே மகேஸ்வரன் தான் குடி, இங்கே ஒரு வீடு, இங்க ஒரு நெஞ்சிலே ஒரு வீடு, நாபி கவலத்தில் பிரம்மன் கீழே. ஆக மொத்தத்துல கருவறை, ஆக மொத்தத்துல அஞ்சு விதமான வீடு. இந்த அஞ்சு விதமான வீடு இருக்க இயங்கக்கூடியது. இவ்வீடு வீட்டுக்கு மறுபேர் அறை, அறை அஞ்சு அறை, அஞ்சு அஞ்சு அறையில் வாசம் செய்யக்கூடியது. அந்த அஞ்சு விதமான அறையை பத்தி இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. ஏன்னா அஞ்சரை அப்படிங்கறது அஞ்சரைக்கு இவ்வளவு விளக்க இருக்கு. விளக்க இருக்கிறது அழகா எடுத்து சொல்லிருக்கீங்க. ஏன்னா சில பேருக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருப்பாங்க. இருக்கிறத வந்து சொல்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போது எதுக்கா என்ன ஆரம்பிச்சா தவத்துக்கு ஒருவர் அப்படியே ஆரம்பிச்சா தவம் பண்ணா ஒரு ஆள் போது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பலடை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னாங்க. தவம் பண்ணா ஒரு ஆள் போது. ஆனா தமிழை பேச வேண்டும் என்றால் கட்ட அந்த அறிஞர்கள் ரெண்டு பேரும் பேசணும். எப்படி நட்டாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்த்தால் போல கற்றாரை கற்றோரை காமுரு, கற்றாரை கற்றோரை காமுரு, கப்பில்லா மூக்கரை முதுவாக்கில் காக்கை இருக்கும் பிணம் அப்படின்னா அப்படின்னா முத்தா அன்னப்பறவை கற்றாரு அதாவது என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாலும் தண்ணியை வச்சிருந்தோம்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் அருந்துமா? தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் அருந்து. எப்படி சொல்றீங்க? அது என்னங்க எல்லாரும் சொல்றதானே? கலந்து வைக்கிறதா? கலந்து வச்சாலும் சரி, இல்ல பாலிலேயே தண்ணி கலந்து இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, தண்ணியை எடுத்து விட்டு அதை வந்து இது பண்ணுவான். தாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாலும் அதே தாமரை குளத்துல பாத்தீங்கன்னா இலை இருக்கும். தாமரை இலை, தாமரை இலையில தண்ணீர் இருக்கும் போது ஒட்டியும் ஒட்டாம இருக்குமா? அது எல்லாரும் பாத்துருப்பாங்க. ஏன்னா தாமரை இலையில தண்ணீர் விட்டோம்னா அது என்ன செய்யும்னா அப்படியே அந்த அந்த துளி ஆகப்பட்டது இப்படி உருண்டுகிட்டே இருக்கும். அப்ப தாமரை இலையில ஒட்டி ஒட்டாம எப்படி நீர் துளி இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டுமா? ஒருவர் பற்றும் பற்றா, அதாவது இந்த உலகத்துல வந்து ஒட்டியும் ஒட்டாமல் பற்றும் பற்றாமல் இருந்தால் தான் இந்த உலகத்துல பாசம் என்பது எல்லாமே நிலைக்கும். எதையுமே ரொம்ப இறுக்கமா இருந்துடக்கூடாது. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருந்துடக்கூடாது. ரொம்ப இறுகிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப வயிறு முத்திருச்சா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஆக மொத்தத்துல எப்பயுமே கொஞ்சம் தொய்வு கிடைக்கணும். ஒரு பலூன் எவ்வளவு வந்தாலும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப வந்தாங்கன்னு வெடிச்சிடும். அதனால எப்படி இந்த அதைத்தான் ஞானியர் சொல்ற இந்த உலகத்துல தபத்துக்கு அதாவது பற்றும் பற்றாமலும் தொட்டும் தொடாமலும் எதுவுமே முழுமையான ஆசை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆசை இல்லாமலும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. உலகத்துல ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்றாங்க. மொத்தத்துல இப்ப பசி என்றால் மூன்று சொல்லலாம். ஒண்ணு வகுத்து பசி, இன்னொன்னு உடற்பசி, இன்னொன்னு அறிவு பசி. சரி, இந்த உலக உடற்பசியை நம்ம தீர்த்திடலாம். சரி, வகுத்து பசி சில சமயத்துல அப்படி தீர்த்திடலாம். ஆனா அறிவு பசி அது வந்து இருந்தா தான் தீர்த்துக்க முடியும். ஆக அறிவு பசிய தேடி 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 இது முழுமை என்பதே பெறாது. என் காலத்துல ஒரு நூல் எழுதுங்களேன், ஒரு முடிஞ்ச அளவு தேடி போவேன், அப்புறம் என் ஆயுள் முடிஞ்சிடும், ஒரு முற்று வச்சுட்டு போயிடுவேன். அடுத்து அங்கிருந்து என் பேரை உள்ளதவங்க அது ஒரு முடிவு கொண்டு அது அப்புறம் இன்னொருத்தவங்க இப்படி அறிவிப்பு அறிவு என்பது இந்த உலகத்துல அப்படியே இயங்கி கொண்டு போய்கிட்டே இருக்க. உலகத்துல கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா உலகத்துல எது சிறந்தது? அழகான ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா இன்றைக்கு சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படிங்கிறது கல்வியான ஒரு நாள்ல கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் நல்லா தெரியும் கல்விதான். இப்ப நம்ம வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்?
எதை வச்சு இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்ம படித்த படிப்பாலே இதை பத்தி பேசுறோம். கண்டிப்பா கண்டிப்பா படித்த படிப்பால ஓரளவுக்கு நல்ல எல்லா இடத்தையும் நம்ம பேச முடியும். அதே சமயத்துல நம்ம கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை ஓரிடத்துலதான் பேச முடியும். கண்டிப்பா கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை ஓரிடத்துலதான் பேச முடியும். அதே சமயத்துல படிச்சுட்டோம் அப்படின்னா எங்க போனாலும் சிறப்பா தான், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா படிச்சவங்களுக்கு எந்த இடத்துலயும் சிறப்பு. ஆக மொத்த படிப்பு அப்படிங்கறதுனா உலகத்திலே கல்விதான் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா செல்வம் ஒரு உலகத்தில் நிறைய இருக்குன்னு வச்சுக்கீங்களே, இந்த செல்வத்தை கொடுக்க கொடுக்க குறைந்து விடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வீரன் மைக்கேல் சிம் நல்லா குத்துச்சண்டைதான் போட்டார் முதல்ல, இப்ப எங்க வீரன்? வயசு ஆக ஆக அந்த வீரமும் சோரம் போய்விடும். ஆனால் இந்த படிப்பிற்கு சில கற்ற கல்வி, அந்த கல்வி மற்றும் கொடுக்க கொடுக்க பெருகிட்டே இருக்க. எப்படி நீர் எப்படி இறக்க இருக்க சுரக்கிறதோ அதை போல அறிவு செல்வத்தை கொடுக்க கொடுக்க, இந்த அறிவு அறிவை கொடுக்க கொடுக்க வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். அதனாலதான் உலகத்துல பெரிய செல்வம் அறியா செல்வம் எது? நெருப்ப கடவாங்க முடியுமா? அறிவை கலாங்க முடியாது. அதை போட்டு பொசுக்க வெந்ததால், அதாவது நெருப்புல ஒரு பொசுக்க முடியுமா? வேறு சுவடி என்ன பொசுக்கலாம்? அறிவை பொசுக்க முடியாது, படிப்பை பொசுக்க முடியாது, படிப்பை வந்து பொசுக்க முடியாது. ஆக கொடுக்க நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடியது இது அப்படின்னா படிப்பு. அந்த படிப்பு தான் என்னைக்குமே எங்கு போனாலும் செல்லும். அதே மாதிரி எங்கு போனாலும் கொடுக்க கொடுக்க குறையாது, ஆறாலும் திருட முடியாது எது அப்படின்னா கல்வி என்கின்ற ஒன்று. பார்த்தா ரெண்டு அறிவாளிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி ரெண்டு அறிவாளிகள் பேசுறாங்க. பேசுகின்ற பொழுது ஒரு அறிவாளி சொல்றாரு, ஐயா ஒரு குதர்க்கம் வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க பெரிய அறிவாளியாம்ல அப்படின்றாரு. ஆமையா அப்படின்னு நான் சொல்லுற என்னைக்குமே திருடங்கிட்டையும் ஒரு அறிவாளிக்கு என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே ஒற்றுமை இருக்கும். கலவாணி போயிட்டு அறிவாளிக்கும் என்ன ஐயா ஏன்னா கலவாணிக்க போய் கேளுங்கற நீ இதை கலாவியாம்ல இல்லைன்னு. அதே மாதிரி அறிவாளி நீங்க பெரிய அறிவாளியாம்ல அப்படின்னு அவரு என்ன சொல்லுவாரு? இல்லப்பா அறிவாளி அறிவாளி ஒத்துக்கிற மாட்டேன், கலவாணி கலவாணி ஒத்துக்க மாட்டேன். வித்தியாசமா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ராமாயண கம்ப ராமாயணத்தில் இருந்து யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு மாணவன் பதில் சொல்றேன், திருவள்ளுவர் அப்படின்னு. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லிவிட்ட முதல் உங்க அப்பனை கூட்டியாரு அப்படின்னா அதே மாதிரி அப்பன்னு வந்தாரு, ஏயா உங்க அப்ப மயங்கிட்ட கம்பராமாயணத்துல எழுதுன யாருன்னு திருவள்ளுவர் தானே இனி அர்த்தத்துல சொல்ற அப்படின்னா, ஏய் அவ எழுதுன சரித்தான், நீ கேட்ட கேள்வி சரியில்லை அவ அப்ப நீ கேட்ட கேள்வி அவ என்ன எழுதியிருக்கியா? திருவள்ளுவர் எழுதியிருக்கேன் அப்படின்னா திருக்குறள் யார் எழுதுன நீ கேட்டிருக்கணும், கம்பராமாயணத்துல அப்படின்னு நீ கேட்ட கேள்வி சரியில்லையா அப்படின்ட்டா கடையா இப்படித்தான் வர்றது. அவர் ராஜ்யார் முட்டையை போட்டு அனுப்பிட்டார் வீட்டுக்கு, திருப்பி அவங்க அப்ப என்னையா தேவையா மயனுக்கு முட்டையை போட்டு இருக்க, அப்புறம் அவன் படிச்ச படிப்புக்கு இந்த தாய செய்ய முடியாரு வாத்தியாரு. நீ போட்டதுதான் சரி, இந்த முட்டையில எனக்கு ஆம்பளைட் போட்டு கொடு அப்படின்னு தானே, இதுக்கு என்ன ஒண்ணு சொல்ற அப்படின்னு அவன். அது வாத்தியார் ஓட்ட முட்டையில எப்படி ஆம்பளைட் போட முடியும்? நாளையில இருந்து என் மயனுக்கு முட்டை ஓடாத, இல்ல இல்ல நீ முட்டை ஓடாத, நான் ஐயப்பன் மேற்கு மாட ஓட போறேன். ஒரு பானை ஒரு பூசணி செடிய பூசணி விதைய போட்டேன், தண்ணி ஊத்தினா வளர்ந்துச்சு பூத்துச்சு காய்ச்சிச்சு, காய்ச்ச உடனே பானைக்குல போட்டேன். பானை ஒண்ணு நாளடைவில் அது பெருத்து அந்த பானை நிறைய இருந்துச்சு பூசணிக்கா, காம்ப வெட்டேன் வெட்டிட்டு அப்ப அறிவு கேட்டவனைங்க வரலாம் அப்படின்ட்டு இந்த அறிவு பானை வெட்டி கொடுத்துட்டேன். இது நிறைய அறிவு இருக்கு, இந்த பானையை உடையக்கூடாது, அதே மாதிரி இந்த பூசணிக்காவும் அறுக்கக்கூடாது, பானை வேணும்னு இன்னொருத்த அறிவு ஏற்றா நான் கொடுக்கணும் முடிச்சுட்டேன். இவன் எப்படி கொடுத்துருக்கேன், எப்படி கொடுப்பேன், இது எப்படி எடுக்க முடியுமா? முடியாது. ஆக முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க மாமனாரு, நான் மாமனாருக்கும் மருமையனுக்கும் உள்ள இதான், அதாவது அறிவுன்னு கேட்டது யார கேட்கிறேன் அப்படின்னா, அறிவுன்னு கேட்டது பொம்பளை பிள்ளை பெண்ணு, அந்த பெண்ணை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறேன் மாமனார்ட்ட.
அவன் என்ன இருக்கிற அப்படின்னாக்க, இந்த உடம்பு என்பது பானை இல்லையா, இந்த பானை உடம்பு என்பது பானை, அந்த பானைக்கு அந்த பூசணி கிடை என்கின்ற ஆண் விதையை செலுத்தி அந்த குழந்தைய மாத்திர. அப்ப இந்த தலப்புரசன் அப்ப வேண்டான அறிவு கேட்ட வேணி அப்ப தானடா, எனக்கு பேரனை பெற்றுக்குறான்னு கேட்ட வேண்டியதானே இந்தடான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். இவன் போய் என்ன தலப்புரசன் அந்த தாய்க்கும் சேதம் இல்லாம பிள்ளைக்கும் சேதம் இல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டான். இந்தாப்பா நீ கேட்டிய, நீ கேட்டிய, நீ அது இந்த பானையும் சேதமாகற, இந்த உள்ள இருந்த பூஜனைக்காயும் சேதமாக தனித்தனியா எடுத்தாச்சு நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப அவன் என்ன சொன்ன, இன்னொரு அறிவு கேட்கிற அப்படின்னா இன்னொரு பிள்ளைக்கு ஐயா அப்படின்ற அர்த்தம். மாமை அடிச்சாரா மல்லிய பூ செண்டால, அப்பை அடிச்சாரா அள்ளி பூ செண்டாலே, யார் அடிச்சா சொல்லி அழி ஊரடிச்சா தாங்காது ஆறாரோ அறிதாரோ ஆறாரோ அறிதாரோ. ஆச்சா பொம்பள சரி, ஆப்ப புருஷன் யாரும் எதுக்கு வர்றாரு, யாரு புருஷன் எதுக்கு வர்றாரு, ஆப்ப புருஷன் வர்றது யாரு அறிவு, நீங்க தொட்டிய புடிச்சு சத்த நேரம் ஆட்டுங்க, இப்படி தொட்டிய புடிச்சு நீங்க சத்த ஆட்டுங்க, நீங்க இந்த புள்ள கொஞ்சம் அழுகை நிப்பாட்டிடும். ஏன் அழுகிறானே தெரியல, அரிசியை போட்டு உடையில அரிசியை போட்டு வந்தா வெந்திருக்கு வடிச்சிட்டு வரேன். அப்ப இவர் பதில் பாட்டு பாடுறாரு, அடி மாமை அடிக்கவில்லை மல்லிய பூ செண்டால, ஆமா அப்ப அடிக்கவில்லை அடி பூ செண்டாலே. இவனுக்கு தம்பி ஒண்ணு வேணும் ஒண்ணு, இவன் தானா அதுக்கு தாண்டி ஆறாரோ ஆறாரோ நல்லது இதெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. இதான் சந்தடி சாக்கு அப்படிங்கிறது, அருமையான விஷயம். இதே அறிவாளி அறிவாளிக்கு உள்ள பேச்சுற நீங்க எவ்வளவு குதர்க்கமா வேற விஷயத்தை கொண்டாந்து சொல்றீங்க பாருங்க, கொண்டுவே அப்படி சேர்க்கறீங்க. ஆனா இதே மாதிரி இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரியே நானும் ஒரு கதை சொல்றேன். காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு, காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுது, அந்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது கையில ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு, கையில ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு. ஒரு சிட்டுக்குருவி கையில தங்க காசு கிடைச்சிச்சுன்னா அது என்ன செய்ய, அதை எடுத்துட்டு அது ஒரு கௌரவம் வந்துருச்சு. ஏ நம்ம சாதாரண ஆளு, நம்ம கையில ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு, தங்க காசு கையில வச்ச உடனே என்ன பண்ணிருச்சு, காசை வச்ச உடனே அதுக்கு ஒரு பாட்டு வந்துருச்சு. நீங்க எப்படி ஆறாரோ ஆறாரோ பண்ணீங்களோ அது மாதிரி இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு பாட்டு வந்துருச்சு. அதுக்குதான் அந்த காலத்துல ஒண்ணு சொன்னாங்க, கோமணத்துக்குள்ள காசு இருந்தா கோழி கூப்ப பாடு வரும்னு பாட்டு வரும். அது மாதிரி சிட்டுக்குருவிக்கு கையில காசு கிடைச்ச உடனே பாட்டு வந்துருச்சு. எப்படி, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க, வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு பாட. இப்படி பாடிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வந்துகிட்டே இருக்காரு. இது ராஜா பார்த்துட்டு திம்பிரில பாடி இருக்கு, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, வேணுங்கிறவங்க கேட்டு ஏட்ட வாங்கிட்டு போங்க. ராஜா பார்த்தாரு, இந்த ஊர் உலகத்தையே நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கேன், இந்த ஊரே நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கேன், ராஜா என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கும், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, இந்த சிட்டுக்குருவி எம்பிட்டு சேட்டாரு உங்களை இல்லங்க கதையில, நான் உங்களை சொல்லுவேன்னா இந்த சிட்டுக்குருவி எம்பிட்டு சேட்ட எம்பிட்டு கொழுப்பு ஒத்த காசை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாட்டு பாடலாமா, இதெல்லாம் பாட்டு பாடலாமான்னு கேக்குறேன். அப்படி ஏ மந்திரியாரே ஜோயாங்க, சிட்டுக்குருவி கையில காசு இருக்குல்ல அதை போய் பிடிக்கிட்டு வாயா அப்படின்னு விறுவிறுன்னு போய் மந்திரி போய் காசை பிடிக்கிட்டு வந்துட்டாரு. பிடிங்கிட்டு வந்த உடனே அப்படியே காசை வாங்கின சிட்டுக்குருவி, ஐயோ நம்மகிட்ட இருந்த காசு போயிருச்சே, நம்ம கிட்ட இருந்த காசு போயிருச்சு, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு பாட்டு பாடுச்சு. என் ராஜாவை பத்தி எப்படி, ஒரு காசுக்கு வக்கு இல்லாத ராஜா தானுங்க, ஒரு காசுக்கு வக்கு இல்லாத ராஜா தானுங்க, என்கிட்ட இருக்கிற காசை ஏற்றி வாங்கிட்டு போனாங்க, என்கிட்ட இருக்கிற காசை ஏற்றி வாங்கிட்டு போனாங்க, ஒரு காசுக்கு வக்கு இல்லாத ராசா என்னைய வச்சு இந்த காசை வாங்கிட்டு போயிட்டாரு, இவரெல்லாம் மனுஷன் தானா அப்படின்னு இந்த சிட்டுக்குருவி பாட. மறுபடியும் ராசாவுக்கு வந்துருச்சு, இம்பிட்டு காசு பாடா இருக்கும் போது இந்த சிட்டுக்குருவி இருக்க காசு நமக்கு தேவையா, இதுக்கு எம்பிட்டு சேட்டா இருக்கு, இது எம்பிட்டு கொழுப்பு இருக்கு, என் மந்திரியாரு போயா போய் மறுபடியும் இந்த காசை கொண்டு கொடுத்துட்டு வாயா
அப்படின்னு மந்திரி போய் காசை கொண்டே கொடுத்துட்டாரு. காசை கொடுத்த உடனே காசை வாங்கிட்டாரு. வாங்கின சிட்டுக்குருவிக்கு சந்தோஷம் தாங்கல, சந்தோஷம் தாங்கல. எனக்கு பயந்து ராசாதான காசை கொடுத்துட்டாரு, எனக்கு பயந்து ராசாதானே காசை கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட ராசா எப்படி நாட்ட ஆழ்வாரு, இப்படிப்பட்ட ராசா எப்படி நாட்ட ஆழ்வாரு. ஒரு சாதாரண சிட்டுக்குருவிக்கு பயந்த ராசா எப்படி இந்த நாட்டை ஆள போறாரு, என்ன அது அப்படின்னு இந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான். அறிவாளிகள் இருக்கிற இடத்துல பேச்சு அதிகமா வரும். இப்ப ஒரு பானை இருந்துச்சு, நீங்க சொன்னது மாதிரி பானைக்குள்ள யானை போகணும்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னீங்க. பானைக்குள்ள யானை போச்சு, பானைக்குள்ள யானை போயிருச்சு, ஆனா வாழ் மட்டும் போக மாட்டேங்குது. என்னடா இது, அவ்வளவு பெரிய பானைக்குள்ள யானையே போயிருச்சா, ஏன் வாழ் மட்டும் போகல, ஏன் வாழ் போகல? அதுல ஒரு கதை இருக்கு, அந்த கதையும் இருக்கு, அது ஒரு கதை. வாழ் போயிருச்சு அப்படின்னா இப்ப பெரிய இடத்து பிரச்சனைகள் நடக்குது. பெரிய இடத்து பிரச்சனை என்ன, யானை மாதிரி பெரிய இடத்து பிரச்சனை எல்லாம் உள்ள போய் அமைஞ்சிடும். என்ன காரணம், காசு பணத்தை கொடுத்து மறைச்சு பெரியவங்க பண்ற தப்ப பூரா உள்ள அடைச்சிருவாங்க. எப்படி இப்படி பெரியவங்க பண்ற தப்ப பூரா, இல்ல உங்களை இல்லங்க கதையில சொல்றேன், பெரியவங்க பண்ற தப்ப பூரா மறைச்சு உள்ள வச்சிருவாங்க. பானைக்குள்ள யானை போயிருச்சா, இந்த சின்ன திருச்சி இருக்கு பாருங்க, அதுல பாவம் ஏதாவது தப்பு பண்ணிருக்கும், அதை வெளியே மறைக்க முடியாம ஊர் ஊரா சொல்லி நார் அடிச்சு வெளியே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த எப்படி வாழ் மட்டும் உள்ள போகாம இருந்துச்சோ அவங்க மட்டும் தனி அனுப்பாங்களாம். அது கலிகாலத்துடைய சிறப்பே அப்படித்தான், அப்படித்தான் இருக்கு. என்ன அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பரத்து எழுவது கூட தனியா வச்சிருந்தோம், அவங்க அப்புறம் உள்ள சேர்க்க மாட்டாங்க, ஒதுக்குப்புறம் மாத்துருவாங்க. சரி, ஆனா இப்ப பத்தினிக்கு பக்கத்திலே பரத்தையும் நிப்பா, ஆனா யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. சித்திர வழியா சரி, நெஞ்சம் கண்டார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல குற்றவாளிகளை பூரா அவ பார்த்தாலே வித்தியாசமா பார்ப்போம், ஜெயிலுக்கு போயிட்டு ஆத்தாடி அப்படின்பா. இப்ப அப்படி கிடையாது, ஜெயிலுக்கு போகும்போது டாடா காமிக்கு போவ, ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போது சரி அவனு குற்றவாளி, இன்னும் முழுமையா கூட தீர்ப்பு வந்திருக்காது. முட்டாள மந்திரிகள், முட்டாள ராஜாக்கள், அறிவாளிகள் அந்த காலத்துல இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இத நம்ம அரசியலுக்கு அங்கே வேண்டாம். அதனால அப்படின்னா இப்படி பல விதமான குதக்கங்கள் உண்டு. அறிவுத்தனமாக பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஒரு குதர்க்கமான விளக்கம், வண்டு என்பது காவல் என்பது பொருள், வண்டுனா காவல் பொருள். இது எப்படா வண்டுக்கும் இந்த பெண்ணுக்கும் காவலுக்கு என்ன சம்பந்தம் அண்ணன் கேட்கலாம் நினைக்கலாம். வண்டு என்ன, இப்ப ஒரு பிள்ளை உங்களை கட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கட்டி கொடுத்துட்டா அப்படின்னா கொலாத குடம்னு கொடுப்போம், கொடுத்தா அப்படின்னு ஒரு மஞ்சள் துணியை கழிச்சு
தடவி அந்த வாயை கட்டி வைப்போம். அந்த கட்டுக்கு பேர் என்ன வண்டி வெட்டி, வண்டி வெட்டி பாத்தீங்களா? ஏன்னா இப்ப நம்ம ஊருக்கார இல்லையா, அதனால அங்கிட்டு போறா வேற மாதிரி சொல்றாங்க. அப்ப வண்டு என்றால் உள்ள இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கக்கூடிய தன்மை மேலே கட்டி இருக்கக்கூடிய வண்டுக்கு உண்டு இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அளவுல உன்னுடைய விழி என்று அமைந்திருக்கக்கூடிய ஆளாத்தார் வண்டு விழி, காவல் விழி. இந்த இடத்தல்ல உலகத்தையே கட்டி காக்கும் வண்ணம் உன்னுடைய விழி என்று அமைந்திருக்கக்கூடிய ஆளாத்தார் வண்டு விழி அப்படின்னு சொல்லி அற்புதமா பாடி விட்டுருக்காங்க. கந்தமாறன் இந்து முகமா அடக்கமாக இருப்பதால்
இதை கேட்கக்கூடிய பறவைகள் கூட முருகன் இருக்குமிடம் என்று தெரிந்து போய்விடுவோம். ஓம் அப்படின்னா என்ன? ஓம் பண்ணுறது பிரணவ பொருள், அடக்கத்தை பிரணவத்தின் கூறு இல்லையா. அந்த ஓம் என்பது எங்க பிறக்கிறது? சுழற்சியில் இருந்து பிறக்கிறது. எப்படி சுழற்சி? இந்த பூமியில ஆக மொத்தத்துல இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் இயக்கம் அது ஓம். இந்த பூமி சுத்தது பத்தியில, இந்த பூமியில இருந்து பிறக்கிறது ஓம். இந்த பூமி எப்படி அது ஓம் அப்படின்னு பிறக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்க பெரிய தொழிற்சாலைக்கு போங்களேன் அண்ணே, கலைவன் அண்ணே, தொழிற்சாலைக்கு போங்களேன். அப்படியே போய் அப்படியே சத்தம் சொல்லுங்க. ஒம்னு ஒரு சத்தம் கேட்கற, ஒம்னு ஒரு சத்தம் கேட்குதா? கேட்குதா? அந்த கேட்கறது எதனால கேட்குது? அதே பூராத்தையும் சுச்சபுரம் அமைச்சிட்டு விட்டுருங்களேன், காப்பு நின்று வரும். ஓம்ன்ற ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அதனுடைய சுழற்சி, அந்த சுழற்சியின் காரணத்தால் இந்த ஓம் என்கிறது பிறக்கிறது அந்த இடத்துல. அதே மாதிரி ஓம் என்பது இந்த பூமியினுடைய சுழற்சி. இந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணத்தால் இந்த ஓம் என்கிற பிரணவமே எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னா பூமியிலிருந்து தான் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அற்புதமா சொன்னாங்க. அதாவது ஓம் என்கிற இந்த பிரணவத்தை உச்சரிப்பதற்காக ஓம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க அனுப்ப முருகனுக்காக நீங்க முருகனுடைய அப்பா, முருகனுடைய அப்பா யாருன்னு கேட்டா சிவபெருமான். சிவபெருமான் நான் கேட்கட்டுமா? என்னது நீங்க இப்ப ஒரு ஒரு புள்ளி வச்சு கொடுத்துருக்கீங்க, இது நான் ஒரு விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? புள்ளி வச்சுட்டேன்னா கோலம் போடணும். ஆமா, கோலம் போடணும். நல்ல கோலமா இருக்கணும், அலங்கோலமா இருக்க கூடாது. நான் வச்சிருக்க புள்ளி நல்ல புள்ளி. இப்ப நீங்க ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க, இப்ப நான் வச்சிருக்கிற புள்ளியோ நல்ல புள்ளியா தான் மாறணும் நான். இப்ப நான் ஒரு புள்ளி, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா, இந்த ஒரு புள்ளிக்கு கோலம் எப்படி போடுவீங்க? இப்ப நான் போடுறேன் பாருங்க. அதே ஒரு புள்ளியில நல்ல பெண்களுடைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்லி தர்றேன். மேலே தாமரை போல இப்படி போடலாம், இந்த ஒரு புள்ளியிலேயே. இது நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. வள்ளிங்கிற எழுத்துல மெய்யெழுத்துக்கு மேல ஒரு புள்ளி வச்சா வள்ளிங்கிற பேர் அழகாக இருக்கும். புள்ளி எடுத்துட்டா வளலின்னு போயிடும். நாரதர் என்ற பேர்ல கடைசி எழுத்துல துணைக்காலுக்கு மேல புள்ளி வச்சா நாரதர் அப்படின்னு அழகா இருக்கும். புள்ளி எடுத்துட்டா நாரதா அப்படின்னு போயிடும். ஆக மொத்தம் புள்ளி வச்சிருக்க அப்படின்னு. அதாவது முருகனுக்கு அப்பா யாரு அப்படின்னா சிவன். சிவன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, சிவன் சொல்லிருக்கேன். சிவனுக்கு அப்பா யாரு? சிவனுக்கு சிவனுக்கு அப்பான்றதா கிடையாதம்மா. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. எங்க சிவனுக்கு அப்பா இருக்கா? இப்ப உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மன். பிரம்மனுக்கு அப்பா யாரு? நாராயணன் வருது இல்ல. ஆமா, இப்ப முருகனுக்கு அப்பா யாரு? முருகன். அதான் சிவன். சிவனுக்கு அப்பா யாரு? சிவனுக்கு அப்பான்றதா இல்ல. ஏன் இல்ல? இல்லம்மா இருக்கு, நான் சொல்றேன். அதாவது சிவலிங்கம் எந்த இடத்துல யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக சிவலிங்கம் அப்படி சாய்ந்து கொடுத்திருக்க. எங்க எப்ப எந்த இடத்துல சொல்லுவீங்களா? சரி, இவ்வளவு நேரம் வண்டி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் ஆரம்பிச்சு. இல்ல இல்ல, எல்லாமே சரியா, எல்லாமே சரியா, ஆரம்பிச்சாதே சரியா வரும். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு நம்பர் உள்ளது, ரெண்டாவது மூணாவது நாலாவது வரிசையா நம்பர் உள்ளது. மொத மாட பண்ணிக்க, ரெண்டாவது இப்படியே, மூணாவது இப்படித்தான் நிக்க. அதான உண்மை. ரெண்டாவது நிக்கிற மாடு முன்னாடி போக கூடாது சட்டம் இருக்கா? இல்ல 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 இல்ல. பின்னாடி கேட்டாலும் முன்னாடி சொல்லக்கூடாது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல சொல்லு. அப்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு, நல்லா சமாளிக்கிறீங்க. சமாளிக்க விழுந்தாலே மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்க. மீசை இருந்தா தான் சொல்லுவேன்.
இருக்கு, அந்த சமாளிப்பு இருக்கு. இப்ப வாதி பிரதிவாதி, வாதி பிரதிவாதி, தீர்ப்பு சொல்ற நீதிபதிகள் அவங்க, இவங்க எல்லாம் நீதிமான்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது போற மாடு முன்னாடி போறான், அப்ப நாலாவது நிக்கிற மாடு முன்னாடி போலாம். அது நான் இல்லைன்னு சொல்லலையே, இருக்கிறத இல்லையே நான் சொல்லக்கூடியவன் நான் கிடையாது. இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடியவன் நான் கிடையாது. ஆனா நான் இருக்கிறத இல்லைன்னு வரத்துல தேங்காய் வைக்கணும், தேங்காய் வரத்துல மாங்காய் வைக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க நாரதர் கூட இப்படி ஆகுது, ஊரை இப்படியே ஏதாவது இருக்கிறத இல்லைன்றது இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லித்தானே ஊரை பூரா கெடுத்து வச்சிருக்காங்க. அப்படித்தான் நானும் சொல்றேன், ரொம்ப பேரு நானும் பாக்குறேன், எது உண்மையை வந்து சிவனுக்கு வந்து அப்பங்கிறது யாரும் கிடையாது, உண்மை. ஆனால் அந்த சிவனை ஒருத்தரை அப்பான்னு கூப்பிட்டு இப்படி இவன் தான் எங்க அப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யார், வேற யாரும் கிடையாது, நம்ம சின்னப்பன் தான். அதத்தான் கேட்கிறாரு, அதாவது சின்னப்பன் ஆனார் அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியும். காலவிஸ்தி மலையில சிவலிங்கம், அதுக்கு தினந்தோறும் அர்ச்சகர் அபிஷேகம் பண்ணுவார். பன்றியுடைய இறைச்சிகளை அறுக்கிற அறுத்து நல்ல பகன்களாக கடிச்சு கடித்து சுவைச்சு பார்க்கிறேன், எது நல்ல சுவையான பகுதியோ அதை பூராம அறுக்கிறேன், அறுத்து சுட்டு எடுக்கிறேன். எடுத்த பிறகு அத லிங்கத்தை கழுவணும் இல்லையா, கீழே முகலி என்கின்ற நதி ஓடுகிறது, அந்த முகலியில போய் வாயினால தண்ணியை மூக்குறேன், மூக்களை பிடுங்குறேன், இதுல சூடுறேன், தலையில சூடுகிறான். ஒரு புறம் அவனுடைய வில்லு, ஒரு புறம் கறி, வாயில தண்ணி, தலை இழப்பு, இதை கொண்டு போய் அபிஷேகம் பண்ற. இதே மாதிரி எட்டு நாள் பண்ற, எட்டாவது நாள் அன்னைக்கு அந்த சிவன் காட்சி கொடுக்கிறார். யாரு இது சிவன் வந்து அந்த பிராமணன், ஆச்சார முறைப்படி அபிஷேகம் செய்தானே அவனுக்கு, டே நாளைக்கு ஒரு வினோதம் நடத்த இருக்கிறேன்னு, அதனால நீ வந்து அப்படின்னு சொல்றார். அந்த பிராமணர் வரலாறு மறைஞ்சிருந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இவன் அதே மாதிரி தினந்தோறும் கொண்டு வர்றது மாதிரி அந்த வாயில தண்ணியை கொண்டு வந்து லிங்கத்தை கழுவுற, தலையில சூடி இருந்த பூக்களை சூடுகிறான், பன்றி இறைச்சியை பக்கத்துல வைக்க வச்சுட்டு அப்படின்னு குருவர்னு பார்த்து கும்பிடுகின்ற பொழுது வலது கண்ணில இருந்து ரத்தம் எடுக்கிறது. ஆக என்னடா வலது கண்ணில இருந்து ரத்தம் வருது, அப்ப கண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும், ஒரு கண்ணு கட்டி போட்டு சொல்றது அப்படின்னு இவனா யூகம் பண்ணி என்ன பண்றான், அந்த கண்ணை குத்தி பேர்த்து எடுக்கிறான், எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து அதுல அப்புறம் அப்புறம் ஒன்னு ரத்தம் நிக்குது, ரத்தம் நிக்கும். நம்பிக்கை ஆயிப்போச்சு. நம்பிக்கை அப்ப என்ன பண்றான், அதை ரெண்டு இந்த கண்ணையும் பிடிக்கிட்டு அப்படின்னா ரெண்டு கண்ணும் இல்லாம விட்டா எந்த இடத்துல அப்புறம் அவன் சொல்லி சிவன் பிரசன்னமாக காட்சி கொடுக்குறான். காட்சி கொடுத்த உடனே இழந்த கண் அவனுக்கு மீண்டு வருகிறது. உனக்கு ஆச்சார முறைப்படி நான் அபிஷேகம் செய்தவன் நான், ஆனா இவன் தினந்தோறும் வாயில ஏற்றி தண்ணியை கொண்டாந்து வெறும் எட்டு நாள்ல பூஜை பண்ணவன் இவன், உன்னை அபச்சாரம் செய்தவன் இவன், அபச்சாரம் செய்த இவனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாயே இவன் யாரு கேட்கிறார். அந்த பிராமணர் இவனுக்கு காட்சி கொடுத்திருக்க
இருக்காயே யாரு? ஏன் உனக்கு நீயும் பக்தன் அவனும் பக்தன்? ஒரு கண்ணை பிடிங்க அப்பினான், இன்னொரு கண்ண ரத்த வடிது வடிந்து கொண்டிருந்த பொழுது அதை நீ மறைஞ்சிருந்து பாக்குற. பார்த்த நீ ஏண்டா நீயும் பக்தன் நானும் பக்தன், நீ ஒரு கண்ணை கொடுத்துட்ட, இன்னொரு கண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுக்க மனசு இல்லையடா, கொடுக்க மனசு இல்லையே. அதனாலதான் இவன் அபச்சாரம் செய்தாலும் அவன் தன்னை அவன் அனைத்தும் எனக்கு எனக்காக அர்ப்பணித்தவன். இவன் இவன் யாருன்னு இருக்கிறா? திண்டு திண்டு கொளுத்த காலத்தால் இவன் தின்னப்பன். எப்படி திண்டு திண்டு கொளுத்த காலத்தால் தின்னப்பன், எனக்கு கண் கொடுத்த காலத்தால் இன்று முதல் இவன் கண்ணப்பன். இவன் தாண்டா என்னப்பன்? எப்படி இவன் தாண்டா என்னப்பன் அப்படின்னு கட்டி பிடிச்சானா? யாரு தின்னப்பன் ஆயினார? அப்ப சிவனே அப்பன்னு ஏத்துக்கிட்டா அப்படின்னா அந்த தின்னப்பன. சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரு பெண்ணுக்காக சிவலிங்கம் சாய்த்து கொடுத்தது. எந்த பெண்ணுக்காக அப்படின்னா, தாடகம் என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் சிவபூஜையில இருக்கிறாங்க. அந்த அம்மா சிவபக்தை, எப்ப பார்த்தாலும் சிவனை வந்து பூஜித்தே இருப்பாங்க. எப்படின்னா, மலர்களாலே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து எப்ப பார்த்தாலும் சிவலிங்கத்துக்கு மேல போட்டுட்டு சிவலிங்க சிவன் கோயிலே இருக்கக்கூடியவங்க சிவனையே வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்க ஒரு நாள் அந்த இவர் சொன்னது மாதிரி சிவபெருமான் சோதிக்கிறார். எப்படி இந்த அம்மா என்ன பண்றாங்க, பூக்கள் எல்லாம் எடுத்து மாலையாக கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறம் போட போகும் பொழுது அவருடைய முந்தானை விலக ஆரம்பிக்கிறது. முந்தானை விலக ஆரம்பிக்கிறது. அதோட முந்தானை விலகும் போது மாலையை போட்டா முந்தானை சரிந்து விடும். ஒரு தெய்வத்துக்கு முன்னாலே அப்படி நிற்க கூடாது. இரண்டாவதாக, கையில இருக்கக்கூடிய மாலையை கீழே வைக்க கூடாது, மண்ணிலே படக்கூடாது. ரெண்டு இருக்கு, முந்தானையும் சரி பண்ண முடியல, கையில இருக்க மாலையும் கீழே போட முடியல. தவிக்கிறான் அந்த அம்மா, சிவபெருமானே நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தவித்து இருக்கும் பொழுது சிவபெருமான் பார்த்தாரு, சோதிச்சது போதும்டா, இந்த பெண்ணுக்காக தந்த சிவலிங்கமாகப்பட்டது அப்படியே சாய்ந்து கொடுத்தது. சாய்ந்து கொடுத்த உடனே அப்படி மாலையும் போட்டுவிட்டு தன்னுடைய முந்தானையும் செய்து கொண்டாள் இந்த பெண். யார் இந்த பெண்? தாடகை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள். அவதான் சிவலிங்கத்தை சாய்த்தவர். இது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அங்க இருக்கிற ஒரு அரசருக்கும் தெரிஞ்சிருச்சு. அரசன் பாக்குறாரு, என்னடா சிவலிங்கம் சாஞ்சு இருக்க, நம்ம ஊர்ல சாஞ்சு இருக்க, அதை நிமித்து வைக்கணுமே, இதை நிமித்துறதுக்கு யார் முடியும், யாரா இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சிவபக்தர் யாரு, அதாவது குங்குளிய நாயனார் என்று சொல்லக்கூடியவர். நீங்க சொன்ன மாதிரி கண்ணப்ப நாயனார்ன மாதிரி குங்குளிய நாயனார் என்று சொல்ல, குங்குளியம் என்றால் சாம்பிராணி. எப்ப பார்த்தாலும் சிவலிங்கம் மேல சாம்பிராணியை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படியே சாம்பிராணியை போட்டு போட்டு சொத்த பூரா இழந்துட்டாரு. காசு பணம் எதுவுமே கிடையாது, சொத்தே கிடையாது, பூரா இழந்துட்டாரு. இழந்திருக்கும் போது மனைவி கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, எல்லாத்தையும் நீங்க இப்படி சாம்பிராணியே போட்டு சிவபெருமான கும்பிட்டுட்டே இருக்கீங்க, வீட்டுல பிள்ளைகளுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால என்கிட்ட இருக்க இந்த மாங்கல்யத்தை தரேன், மாங்கல்யத்தை கொண்டு போய் வித்துட்டு பிள்ளைக்கு சாப்பிடுவதற்கு வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, அப்பதான் சிவபெருமான் மறுபடியும் சோதிக்கிறார். எப்படி? ஒரு மாட்டு வண்டிய நிறைய மூட்டையாக, அதாவது சாம்பிராணியை கட்டிக்கிட்டு ஒரு பையன் வர்றான். இவர் இங்க இருந்து போனவர் என்னப்பா வண்டியிலன்னு கேட்க, சாம்பிராணின்னு சொல்ல, இவருக்கு கோயில் ஞாபகம் வந்துருச்சு. கையில இருக்க மாங்கலியத்தை அந்த பையன்ட்ட கொடுத்துட்டு அப்படியே வண்டியோட கொண்டுட்டு போயிட்டாரு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போயிட்டாரு. போய் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய சாம்பிராணியை பூரம் போட்டு சிவலிங்க சிவாயா ஓமிச்சுவாயா ஓணமிச்சுவாயா ஓணமிச்சுவாயா அப்படின்னு சிவனை வேண்டிக்கிட்டே இருக்காரு. சிவபெருமான் பாக்குறாரு, நம்மளே பக்தையா இருந்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவங்க வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற சாப்பாடை கொடுத்து நல்ல செல்வங்களை கொடுத்து அந்த குடும்பத்தை நல்ல முறையா ஆக்கி வச்சுட்டாரு. இந்த விஷயம் எப்படியாவது அரசருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அரசர் கூப்பிடாரு, வாப்பா சிவலிங்கம் சாய்ந்து விட்டது, ஒரு பெண்ணுக்காக சாய்த்துட்டாள் ஒரு பெண்ணு, அதை நிமிர்த்தி தர வேண்டும் நீ. எப்படி அப்படின்னா,
நீதான் நிமித்தி கொடுக்கணும் அப்படின்னு வர்றாரு. என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறார், சிவலிங்கம் நிமிர முடியாது. கடைசியில் என்ன பண்ணாரு, இரும்பு சங்கிலியாலே அந்த சிவலிங்கத்துக்கு மேல போட்டு தன்னுடைய கழுத்தையும் கட்டிட்டா. கட்டிட்டு இப்படி இழுக்கிறாரு, இழுக்குனா வரமாட்டேங்குது சிவலிங்கம், வரமாட்டேங்குது. ரொம்ப சிரமப்பட்டு இழுத்து பார்க்கிறாரு. சிவன் யோசிக்கிறாரு, இழுத்தா ஒன்னே சிவலிங்கம் நிமிரணும், இல்லைன்னா இவர் கழுத்து அறுபடணும். பார்க்கிறாரு சிவன் சிவன் பக்தை, நம்மளவே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இவன் கழுத்து அறுபட்டா நம்ம பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி இவர் இழுத்த உடனே சிவலிங்கம் ஆகப்பட்டது, நிமிர்ந்தது. அப்ப சாச்சது ஒரு பெண்ணுக்காக, நிமிர்ந்தது குங்கிலிய நாயனார் என்பதற்காக. அப்ப நிமிர்ந்தது வச்சது யாருக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக, அடக்க தாடகைக்காகவும் குங்கிலிய நாயனார் இருக்காரு. ஏன்னா அதே மாதிரி நம்ம சதுர்வெளி மகாலிங்க கோயிலையும் சாஞ்சிதான் இருக்கு. அதே ஆறு கருப்புச்சாமி அடிச்சு அடி அப்படின்னு சாய்ந்தார், சாய்ந்த காலத்தால் அப்படியே சாய்ந்த மாதிரியே இருக்காரு. காரணங்கள் உண்டு. ஆனா நல்ல கருத்துக்களை இந்த இடத்துல சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயத்துல பேசாமலே இருந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த இடத்துல பேச வேண்டிய நேரம் நல்ல புராண கருத்துக்களை. ஏன் இப்ப ஏதாவது சொல்றோம் அப்படின்னா, யுகங்கள் என்பது நான்கு, நான்கு யுகங்கள் கிரேராயகம் திரேராயகம் துமாரேகம் பலிகம். இந்த அந்த நான்கு யுகத்திலையும் பாத்தி அப்படின்னா ஒவ்வொரு கதைகள் நடந்திருக்கு. ஆக பாத்தி அப்படின்னா கிரேராயகத்தில் தெய்வத்தை பார்க்கலாம், நம்ம வேண்டிய நம்ம கேட்கலாம், தவ இருந்து பெற்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரேராயகம் துபாவரக குரலுக்கு உடனே வருவான் கீதையிலே கண்ணன் பாத்தி அப்படின்னா அது வந்து துபாரயுகத்துல அழைத்தான், அழைத்தா உடனே வரும் சாமி. ஆனா இந்த சாமிட்ட நம்ம கேட்டு நாங்க செஞ்ச பாவம் எல்லாம் தீர்க்கணும்யா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது தீர்த்து வைப்பாரு. அதே மாதிரி பார்த்தா இந்த ஜென்மத்தில் அதாவது இந்த கலியுகத்துல பூரா ஆசை உள்ள மனிதர்கள், அதனால செய்த பாவங்கள்லாம் அப்படியே தான் நிற்கும். ஆக இந்த செய்த நாம் செய்த இந்த சனி அதாவது இந்த கலியுடைய பிடியில் பிடியின் தாக்கம் கொஞ்சம் நீங்கள் அப்படின்னா சில புராண கதைகளை கேட்கணும். அதுல பாத்தியம்னா தெய்வத்தை பார்த்து நம்ம கேட்டோம்னா நாம் செய்த அத பிணி என்பது போகும். ஆனால் இந்த கலியுகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, கலியுகத்தினுடைய பிடியில் இருந்து நாம் விலக்கிக் கொள்ள வேண்டுமே. ஆனா சில புராண இதிகாச கதைகளை கேட்கின்ற பொழுது அது மனம் நிம்மதியாகி தூய்மையாகி கொஞ்சம் சுபிட்சம் என்பது. இந்த மாதிரி புராண கதைகள்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்த விஷயத்த சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்த விஷயம் இருக்கட்டும் நடந்தது அரிச்சந்திர புராணம், திரேதாகம் ராமாயணம், துபபரிகம் மகாபாரதம், கலியுகம் கந்த புராணம். இப்ப இதுக்கு இந்த கந்த புராணம் அதுக்கு முன்னாடி மகாபாரதம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் எத்தனை பேர், அஞ்சு பேர். கௌரவர்கள் 101 பேர், 101 பேர். ஆக பாத்தி இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர். இந்த என்ன சிறந்தவன், தர்மத்தில் சிறந்தவன் யாரு, தர்மன், தர்மன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரத்துல சிறந்தவன், வீரத்துல சிறந்த பீமன். அதே வில்லாற்றலில் சிறந்தவன் அர்ஜுனன். முன்னாடி வரக்கூடிய அறியக்கூடிய தன்மை அவனுக்கு எப்படி இருந்துச்சு, நியாயமே இல்ல சாமி. ஏமா இல்ல நியாயமே இல்ல. சகாதேவனுக்கு எப்படி சாஸ்திரங்கள் தெரிஞ்சுன்னா தெரிஞ்சிட்டு போகுது, எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு போகுதுங்க. இப்ப கேக்குறீங்க மறுபடியும் கேள்வி கேட்க, நான் திருப்பி கேள்வி சகாதேவனுக்கு எப்படி சாஸ்திரங்கள் ஏற்படும் தெரியும் அப்படின்னா சுருக்கமா சொல்றேன்.
நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி சுருக்கமா சொல்றேன். ஏன்னா பாண்டு மன்னனுக்கு இந்த பிள்ளை எல்லாம் இருக்கு. யாரு? பாண்டு மன்னனுக்கு தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அஞ்சு பிள்ளைங்க. பாண்டு மன்னன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அவர் சாதாரணப்பட்டவர் இல்ல, ஆனா எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அப்ப கூட்டு சொல்றாரு, உடல்நிலை சரியில்லை, என் அஞ்சு பிள்ளைகளே என்னை விட்டு போயிடாதீங்க, நான் இறந்துட்டேனா என் உடம்புல இருக்கிற உறுப்புகளை எடுத்து நீங்க சாப்பிட்டுருங்க. அஞ்சு பிள்ளைகளையும் சொல்றாரு. அஞ்சு பிள்ளைகள் சொன்ன உடனே அஞ்சு பிள்ளைய ஆகா இறந்தவருடைய உடல்ல இருக்க அந்த உறுப்புகளை நாம எப்படி சாப்பிட முடியும், அது எப்படி நம்ம திங்க முடியும்? சரி, அப்பா என்னமோ சொல்றாரு, பாப்பன் சொல்லிட்டு இருக்கல. கண்ணபுர மாத்மா அங்க இருந்து வர்றாரு. கண்ணபுர மாத்மா கேக்குறாரு, உங்க அப்பா என்னப்பா சொன்னாரு? அவர் இறந்த உடனே அவர் உடம்புல ஆகா அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, தப்பு. உலகத்துல என்ன நடைமுறை? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதை கொண்டு போய் எரிக்கணும், இல்லைன்னா புதைக்கணும். இதான இப்ப நடைமுறை. இதை விட்டுட்டு நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி ஏதோ கண்ணன் சொன்னார்னா சரியா தானே இருக்கும், அவர் சாமி தானே, சரி அவர் சொன்னது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு உடனே அதே மாதிரி பாண்டு மன்னன் இறந்து போறாரு. இறந்து போனோடனே எல்லாரும் சேர்ந்து அவரை எரிப்பதற்கு விறகு எடுக்க போறாங்க. யாராரு? தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் போகல, சகாதேவன் பக்கத்துல இருக்காரு, கண்ண பரமாத்மா இவங்க எல்லாம் போறாங்க. சகாதேவன் மட்டும் அப்பா கிட்ட இருக்க வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் போயிட்டாரு, போய் அங்க இருந்து விறகு எடுக்க போறாரு. சகாதேவன் பக்கத்துல இருக்க, அவங்க அப்பா பக்கத்துல. ஆனா ஒரு ஞாபகம், அப்பா சொன்னாரு அப்ப ஏதாவது உண்மை இருக்கும். அவர் உடம்பு எடுத்து திங்க சொன்னாரு, ஏதோ உண்மை இருக்கும் நினைச்சு கை விரல ஒடிச்சு இவன் தின்றான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு நடப்பது, நடக்க போது, நடந்து விடுறப்ப அனைத்தும் அவனுக்கு உணர்றான். அப்படி உணரும் பொழுது அங்க இருந்து எல்லாரும் விறக சுமந்து வர்றாங்க. தர்மன் சுமந்து வர்றார், அர்ஜுனன் சுமந்து வர்றார், நகுலன் சுமந்து வர்றார். ஆனா கண்ணபுர மாத்மா அவர் சுமக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அவர் சுமக்கல. அவர் தலைக்கு மேல மூணு அடிக்கு விறகு அப்படி பறந்துட்டு வருது. இவர் சுமந்த மாதிரியே வர்றாரு. இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் கண்ணுக்கு? சகாதேவன் கண்ணுக்கு. சரி வரட்டு பாக்கலாம். அதே மாதிரி வர்றாரு. வந்து எல்லாரும் ரொம்ப அசதியில போட்டது மாதிரி அப்பாடா 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 சொல்லி போடுறாரு. அதே மாதிரி கண்ணனும் கொண்டாந்து போடுறாரு, அப்பாடா அப்படின்னு போட்டார்ல. கண்ணா இங்க வா, இதெல்லாம் நியாயமே இல்ல. மத்தவங்க எல்லாம் உண்மையிலே விறக சுமந்து வந்தாங்க, அதனால கீழே போட்டாங்க. ஆனா நீ விறக சுமந்தியா, உன் தலைக்கு மேல மூணு அடி தள்ளி பறந்துதானே வந்துச்சுன்னாரு. கண்ணே பார்த்தாரு, வேகமா கைய புடிச்சிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அப்பதான் பாண்டு மன்னன், எங்க அப்பாவுடைய விரலை எடுத்து நான் சாப்பிட்டேன். அட பாவி, இனிமேல் என்ன நடந்தாலும் வெளியே சொல்லிடாது. நான் கபட நாடகம், நான் செய்யக்கூடிய அனைத்துமே நன்மைக்காகத்தான், அதை பூரா நீ செய்ய வெளியில தெரிவிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான். இதனாலதான் சகாதேவனுக்கு சாஸ்திரங்களும் எல்லாமே தெரிந்தது. பரவாயில்ல பரவாயில்ல, ஏன்னா அதுக்குத்தான் அகோரிகள் பூரா பிணத்தை பிச்சு திம்பாங்க. காசி நடக்கக்கூடிய விஷயங்களை பூரா முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக பிச்சு திம்பாங்க. இருக்கு சரி ஆக இப்பட்ட இருக்கட்டும் இருக்கட்டும், ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு. நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க, திருப்பி வந்து எதிர்பாரம் விட்டாதான் எனக்கு சரியா இருக்கும், இல்லைன்னா தலை வெடிச்சு போயிடும். இப்ப ராமாயணத்துல மகாபாரதத்துல ஏன்ட்ட கேட்டீங்க, ராமாயணத்துல உங்கள்கிட்ட கேக்குறேன். இப்ப ராமாயணத்துல சீதையை கொண்டு போய் வச்சிருக்காரு லங்கேஸ்வரர். சீதையை கொண்டு போய் யாரு வச்சது? வச்சிருக்காருன்னு யாரு வச்சிருக்காரு? சீதையை கொண்டுட்டு போய் வச்சிருக்காருன்னு சொன்னேன். சீதையை கொண்டு அவர் வச்சிருக்காருன்னு சொன்னேன்னா சீதையை வச்சிருக்காருன்னா நான் வேற மாதிரி சொன்னது மாதிரி புது ராமாயணம். ஆமா, இப்ப நான் எழுதுன ராமாயணம் அது. அவர் சரியாயிட்டாரு, அதுக்குள்ளே வேகமா அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்றதுக்காக நீங்க கேட்டீங்கன்றதுக்காக வேகமா அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன். சீதையை ராவணனாகப்பட்டவர் தூக்கி செல்லுகிறார் இலங்கைக்கு, அசோகவனத்திலே கொண்டு போய் வச்சிருக்காரு. இதை என்ன செய்யணும்? ராமர் போய் காப்பாற்றி கூட்டிட்டு வரணும். அப்ப கடலை கடக்க வேண்டும். கடலை கடக்கும் பொழுது அந்த அதாவது அனுமானாகப்பட்டவர் கடந்து போய் சீதையை பார்த்து விடுகிறார். ராமர் போக வேண்டும். எப்படி போறது அப்படின்னா அதுக்குத்தான் அந்த காலத்துல சொன்னாங்க, பாலம் அமைக்க வேண்டும், சேது பாலம் அமைக்க வேண்டும். அப்ப பாலம் அமைக்கிறதுக்கு போத என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டாங்க.
கல்லெல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்ப கல் என்ன இருக்கணும்? பாலகத்தோம்னா கல் கல் என்ன ஆயிருக்கணும்? தண்ணிக்குள்ள கல்லு போட்டா அமுங்கறோம்ல. ஆனா இவங்க போட்ட கல்லெல்லாம் என்னாச்சுன்னா உள்ள போய் அமுங்கவே இல்லை, மேல மிதஞ்சிச்சு. மேல மிதந்துச்சு, கல்லு மிதஞ்சா. எப்படி மிதந்துச்சு? கல்லு மிதஞ்சா. ஆமா பாத்தியாரே, இது குதர்க்கமா தான் இருக்கு. நீங்க தெரிஞ்சு போச்சுல்ல. நாரதருடைய பேச்சுல என்ன விளக்கம் தெரிஞ்சு போச்சுல்ல? இல்ல தெரிஞ்சு போச்சுல. நீங்க மட்டும் கேள்வி கேட்கும் போது ஒரு சகாதேவனுக்கு எப்படி சாஸ்திரங்கள் தெரியும் மட்டும் என்னைய கேட்க தெரிஞ்சு, இப்ப நான் கேட்டா மட்டும் பதில் சொல்ல தெரியாதா? சொல்றேன், மாங்காய் மரத்துல தேங்காயும் காக்காது, தேங்காய் மரத்துல மாங்காயும் காக்காது. அப்ப நாரதருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதா? தெரியாது. அப்படி வாங்க. சரி, அப்படி இது இல்லை கிடையாது. மாங்காய் மரத்துல தேங்காய் காக்குமா? மாங்காய் மரத்துல தேங்காய் காய்க்காது. அப்ப ஒரு பாழ மரத்துல ஒரு புலவன் என்ன சொல்ற? மாங்காய் மரத்தில் தேங்காய் கண்டு, தேங்காய் மரத்துல மாங்காய் கண்டு, பூங்காவனத்துக்கு சென்று பூமி ஒன்று வந்து கண்டு, கனி ஒன்று காய் ஒன்று கனி ஒன்று காயானது, காய் ஒன்று பூவானது முடிச்சா. அப்ப புலவன் இருக்கிறான், இடா மாங்காய் மரத்துல தேங்காய் ஆக்கின்னு ஒரு புலவன் பாடி இருக்கானே, அதற்கான விளக்கத்தை சொல்ற எப்படி? மாங்காய் மரத்துல தேங்காய கண்டேன், மாங்காய் மரத்துல தேங்காய கண்டேன், மாங்காய் மரம் மரத்துல பாத்தீங்க, தேன் காட்டு அடை இருக்கிறது, அதுல இருந்த வண்டுகள் ஈக்கள் எல்லாம் பறந்து போச்சு, வெறும் அந்த தேன் மட்டும் வெயில் பட்டு காஞ்சுகிட்டு இருக்கு. காய்ந்து கொண்டு இருக்கின்ற போது இந்த புலவன் பாக்குறேன், மரம் மாங்காய் மரம், மாங்காய் மரத்துல தேன் வெயில் பட்டு காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தால மாங்காய் மரத்துல தேங்காய கண்டேன்னு முடிச்சேன். என்ன சரியா? தேங்காய் மரத்துல மாங்காய கட்டேமா? தேங்காய் மரம் மான் குட்டிய தாய புரிச்சு குட்டிய கொண்டாந்து கட்டி போட்டிருந்தேன், அது பாலு ஏங்கி போய் புல்லும் குளிச்சுங்க, வயிறுலாம் ஒட்டி போய் காஞ்சு போய் நின்றுது. மரம் தேங்காய் சென்னை மரம், தேங்காய் மரத்துல இந்த மான் காய கண்டேனே காஞ்சு போயிட்டு மான் காய கண்டேனே முடிச்சா. எப்படி? அப்படி பூங்காவனத்துக்கு சென்று புதுமை ஒன்று அங்கு கண்டு, கனி ஒன்று காய், காய் தான் கனியா வளர்க்கா, கனி ஒன்று காயானது, கனி ஊ இன்னும் கனி பத்தியில ஆறுத்து உப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஊரு காய், பூ பூ ஒன்று காயானது, தேங்காய் காய் இருக்கத்தில காய், காய் ஒன்று பூவானது, தேங்காய திருகணும்னா தேங்காய் பூவாயிருதா. இப்படி குதர்க்கமாக விளக்கத்தை தெரிவித்தார். அது மாதிரி பார்த்தி அப்படின்னா கல்லு என்பது மிதப்பது கிடையாது, அது ஒரு சாபம், சாபத்தின் காரணத்தால் பெற்ற வரம், வரத்தின் காரணத்தால் அங்கே சேது பாலம் என்பது அமைக்கின்ற பொழுது அந்த கல்லு என்பது மிதந்தது. அப்படி சொல்லுங்க. ஆமா அதே உண்மை. வலை வலை ஏன் அப்படின்னா மிதஞ்சு மிதஞ்சு விஸ்வகர்மாவுடைய புத்திரர் ரெண்டு பேரு, நீலன் அனிலன் ரெண்டு பேரு இருக்க, அவனை கூட்டிட்டு வாயா, இதை கட்டிடலாம். சரி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்து அழைக்கப்படுகிறா, அழைக்கப்படணும், அங்க கையில கொடுக்குறாங்க, கொடுத்தோன்ன இந்த கல் அப்படின்னு தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே அந்த கல் என்பது மிதக்க ஆரம்பிக்கிறது. அந்த ரெண்டு கல்லு மிதப்பதற்கு அவர்களுக்கு எப்படி சக்தி வந்தது? இதுதான் கேள்வி. இத்தனையே பேரு எப்பேற்பட்டவன் வைகுண்ட வாசன், அந்த நாராயணன் தூக்கி போட்ட கல்லு அமுங்குச்சு, ஆதிசேஷன் மறு அவதாரம் லட்சுமணன் தூக்கி போறேன் அமுங்குது. ஆனால் இவர்கள் போட்ட கல் எப்படி மிதந்துச்சு? அப்ப முன்னாடி ஜென்மத்தை அப்படியே பரட்டுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர், நீலன் அடைய ரெண்டு பேர், அப்ப சுதர்சன முனிவன் அப்படின்னு ஒருத்தர், அவர் நாராயணனுடைய விக்கிரகத்தை வச்சு தினந்தோறும் அபிஷேகம் செய்வது அவருடைய வழக்கம். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போது ஒரு நாள் தருவாய் போய் வந்தாரு, அந்த விக்கிரகத்தை காணல. என்னடா அப்படின்னு சொல்லி உலகங்க அங்கிட்டு இருந்து ஓடி போய் தேனா, அந்த காட்டுக்குற வளர்த்துல எங்கும் கிடைக்கல. இனி நாம எதுக்குடா இருக்க? தன்னையே படித்தது போல அவரு அந்த விதம் விக்கிரகம், விக்கிரகத்துக்காக நீ நாம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கிற குதிக்கிறார் சாவம் அப்படின்னு.
சாகக்கூடிய தருவாயில அங்கே கிடந்தது நாரனுடைய விக்கிரகம். மூச்சு தாங்கி தூக்கிட்டு வந்தார். மீன் பிரதிஷ்டை பண்ணார். மீண்டும் மலர் பறிப்பதற்காக போனாரு. போயிட்டு வந்து பார்த்தாக்க அங்கே விக்கிரகம் கிடையாது. இது யார அந்த மாதிரி பண்றது அப்படின்ட்டு திருப்பி அந்த தணிக்கல போய் பார்க்க தணிக்கல அடங்கி தூக்கி அந்த வச்சுட்டாரு. வச்சுட்டு இது யாரு இந்த காரியத்தை செய்வது மரம் சேர்ந்து பாக்குறாரு. அப்ப மரத்துல இருந்து ரெண்டு குரங்குகள் வருகிறது. காமாட்டமும் தலமாட்டமும் தூக்கி கொண்டு போய் தணிக்கல போடுது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தினம் நம்ம மூச்சடைக்கு மூச்சடைக்கு முக்குளிச்சு தூக்கிட்டு வர்றது சிரமமா இருக்கு. தினம் தண்ணியை கொண்டு போய் அங்கே போய் கழுவுவோம். ஆனா இன்னைக்கு இந்த தினம் இங்கிருந்து நம்ம தூக்கிட்டு போவோம். ஆனால் இவர்கள் தினம் நம்ம முக்குளிச்சு தூக்குறது சிரமமா இருக்கு. அதனால இந்த குரங்குகள் இந்த பிறவியில் எந்த பிறவியாக இருந்தாலும் இவர்கள் தூக்கி போடக்கூடிய கல் மிதக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் சாபம் கொடுத்தது. மீண்டும் வரமாக மாறியது. வரமே இந்த சேது வானம் காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா, முன்னாடி பெற்ற வரத்தின் காரணத்தினால இந்த ஜென்மத்தில் அவர்களால் பாலம் என்பது அமைக்கப்பட்டது. எப்படி நீ கேட்ட கேள்விக்கு பதில், அந்த ரெண்டு பேரு போட்ட கல் மிதந்துச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி சுதர்சன முனிவன் கொடுத்த வரத்தின் காரணத்தால் அந்த கல் மிதந்தது. சேது பாலம் என்பது அமைக்க. ரெண்டு பேர் யாரு? நடன் நீலன். நலன் அணிலன் நீலன். ஆமா, அருமையான ஒரு வாரத்துக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் சூமா போயிருக்க. பாத்தியமா எனக்கு வந்து சண்டையெல்லாம் பிடிக்காது. நல்ல கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லும் பொழுது சரி பாத்தி அப்படின்னா வந்த விஷயத்தை சொல்லு. ஆக மொத்தத்துல மூணை மட்டும் விட்டு வைக்க கூடாது. எப்படி மூணு? அந்த மூணை மட்டும் விட்டு வைக்க கூடாது. தேவையில்லை. எந்தது? அந்த மூணு நமக்கு தேவையில்லை. அந்த மூணு தான் எனக்கு வேணும். எந்த மூணு? அந்த அந்த மூணு இல்லையா? அதாவது ஒண்ணு கடை மிச்சம் வைக்க கூடாது. வட்டி மேல வட்டி, குட்டி மேல குட்டியா குட்டி போட்டு. அதே மாதிரி நெருப்பு மிச்சம் வைக்க கூடாது. அதையும் அணைச்சிடும். அப்படி அணைச்சிடணும், இல்லைன்னா அப்படி பத்திக்கிட்டே போகும். அதே மாதிரி எதிரி மிச்சம் வைக்க கூடாது. எதிரியும் மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாட்ட முடிஞ்ச அளவு எதிரியை நண்பனாகத்தான் பார்ப்பேன். எப்படி என்ன செய்யலாம் சொன்னீங்க? கையில் கொண்ட இப்ப
சொல்லுமே வார்த்தை கேளுமா, சொல்லுமே வார்த்தை கேளுமா, தந்தாதே சும்மா சொல்லுமே வார்த்தை கேளுமா, அன்னும் பகலும் இந்த அவசை அழிலும் பகலும் இந்த அவசை சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, சில இடங்கள்ல இந்நேரம் பாதி பேர் போயிருப்பாங்க, பாதி பேர் தூங்கி இருப்பாங்க, ஒரு பத்து பேர் இடமும் இருந்திருப்பாங்க. இந்த ஊர்லதான் இம்பூட்டு பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றி. ரசிக்கிற வண்ணம் பேசினா எல்லா இடங்கள்லயும் எடுக்கணும். சரிங்க, சில பேர் நீங்க வந்து என்ன பேச விடுறீங்க, நான் உங்களை பேச விடுறேன். சில பேர் வருவாங்க, வந்து மூஞ்சி மோரையும் காட்டி இப்படி நின்னாக்க நம்ம என்னத்தை பேசுறது, சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு நாடகத்தை அள்ளி வச்சு மூடிட்டு அப்படியே போக முடியும். அப்படியே போக முடியாது. மாப்பிள்ளை பாட்டு வந்து மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல சார். தெரியுது தெரியல, அது அப்பாற்பட்ட விஷயம், எல்லாமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா நமக்கு தெரிஞ்ச கருத்தை அதோட்டு புனைத்து ஜாயின் சேர்த்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது சுவையா கொடுக்கணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். பரபரபட துடிக்குதா, பதிலுக்கு நான் இடிக்குதா, பரபரப்பு துடிக்குதா, பதிலுக்கு நான் இடிக்குதா, பரபரபட துடிக்குதா, பதிலுக்கு நான் இடிக்குதா, குமரன் கேட்டான் தாரை கேட்குதா, இன்றைக்கு சூரிய அஸ்தமான உனக்கு முழப்பமா இருக்க மனோடி
சத்தியம் வைத்தியம் சத்தியம் வைத்தியம் வைத்தியமாக வரான்னு பாப்போம். நீங்க போங்கள், எங்களுக்கு தெரிய போங்க, திரும்ப கூடாது வேணான். ஒரு வழியா இவரை பிடிச்சு உள்ளது இல்லையாச்சு. என்ன ஜெயிலுக்குள்ளியா? இல்ல உள்ள கல்யாணத்துக்குள்ள. நீ அவர் பெறப்பட்டு வர போறாரு, என்ன செய்ய காத்திருக்காரு? முருகா, நீ சீக்கிரமாக வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதரிடம் இப்படி எல்லாம் பேசினேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா. முருகா ஓய்ண்டா கேட்டாரு.